அந்த அங்கிருந்து கிடைத்தனர். அப்போது அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் ஆண்கள் என்று பாகுபாடு இல்லாமல் காவல்துறையில் தாக்குதல்கள் மேற்கொண்டனர். அவர்களில் சாமனபுரத்தைச் சேர்ந்த சிவகணேஷ் என்பவர் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு அவர் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இதுகுறித்து இன்று கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் அவர்கள் சிவகணேசன் வீட்டிற்கு சென்று அந்த குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறி விசாரித்து வருகிறார். அதை நாம் இப்போது பார்க்க முடிகின்றது. இது குறித்து இந்த சம்பவங்களை குறித்து கூடுதல் தகவல் தர இருக்கிறார் இணைப்பில் நம்மளுடைய பல்லடம் செய்தியாளர் பிரபு அவர்கள். வணக்கம் பிரபு. இந்த திருப்பூர் மாவட்டத்தில் காவல்துறை நடந்த தாக்குதல் விஷயம் குறித்து அங்க இப்போது கணேஷ் சிவகணேஷ் உடைய குடும்பத்தை சந்தி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் சந்தித்து வருகின்ற காட்சி நாம் பார்க்க முடிகிறது. இது குறித்து கூடுதல் தகவல் சொல்லுங்க பிரபு. சார், இப்போ வந்து திருப்பூர் மாவட்டம் சாமலாபுரத்தில் வந்து கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ER ஈஸ்வரன் அவர்கள் வந்து சிவகணேசன் அவரோட இல்லத்தில் வந்து இன்னைக்கு அவர் ADSP பாண்டியராஜன் அவர் வந்து தாக்கப்பட்ட உள்ள காரணத்தினால் அவர் இல்லத்தில் வந்து அவருக்கு வருத்தம் தெரிவித்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக இன்னைக்கு சாமலாபுரத்துக்கு வந்தாருங்க சார். பிரபு, அந்த பாதிக்கப்பட்ட அதாவது தலையில் காயம் ஏற்பட்டு பாதிக்கப்பட்ட சிவகணேஷ் தற்பொழுது எங்கு சிகிச்சை பெற்று வருகிறார், அது குறித்து அவருடைய சிகிச்சை குறித்து கொடுத்து சொல்லுங்க சார். இப்போ கோவை வந்து அரசு மருத்துவமனையில இருந்து இப்போ தனியார் மருத்துவமனையில வந்து சிகிச்சை பெற்றுக்கொண்டு வருகிறார். இப்போ அவர் வந்து இன்னும் வீடு திரும்பவில்லை. அவர் வந்து இன்னும் அவர் வந்து அந்த 16 தேயில் போ தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் பிரபு. நான் இப்போது கொங்கு மண்டல கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் அவர்கள் செய்திகளை சந்தித்து வருகிறார். அந்த காட்சி நாம் இப்போது பார்க்கலாம். மதுக்கடைகளுக்கு எதிராக நடத்திய போராட்டத்தில் காவல்துறை கண்மூடித்தனமாக எங்கள் பெண்களை அடித்ததை நாங்கள் மட்டும் கண்டிக்கவில்லை, மொத்த தமிழகமும் இன்றைக்கு கண்டித்துக் கொண்டிருக்கிறது. பெண்களை அடிப்பதற்கு, ஓங்கி கன்னத்திலே அறைவதற்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு, குறிப்பாக ADSP பாண்டியராஜனுக்கு எப்படி அந்த தைரியம் வந்தது என்று எல்லோரும் இன்றைக்கு கேட்கின்ற சூழ்நிலை. போராட்டம் முடிவுக்கு வருகின்ற சூழ்நிலையில் அந்த இடத்தில் கடை திறக்கப்படாது என்று வாக்குறுதி கொடுத்த பின்னால் உட்கார வைக்கப்பட்டிருந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு கனகராஜ் அவர்கள் கிளம்பி செல்லுகிறார். கிளம்பி செல்லும் போது இனிமேல் இந்த பகுதி பெண்கள் தெருவுக்கு வந்து போராடக்கூடாது, அடித்து நொறுக்குங்கள் என்று அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டு காவல்துறையினர் மனிதாபிமானமே இல்லாமல் கண்மூடித்தனமாக தாக்கி இருக்கிறார்கள். அப்படி தாக்கிவிட்டு நேற்று உயர் நீதிமன்றத்திலே அரசாங்க வழக்கறிஞர் சொல்லுகிறார் காவல்துறை தாக்கவில்லை என்று. இங்கு இருப்பவர்கள் கல்லெடுத்து அடித்தார்கள், அதை அடக்குவதற்காக காவல்துறை சிறிய அளவிலே தடியடி நடத்தினார்கள் என்று உயர் நீதிமன்றத்திலே வழக்கறிஞர் சொல்லுகிறார். கொங்கு நாட்டை பத்தி இவர்களெல்லாம் தெரிந்துதான் பேசுகிறார்களா? தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் இப்படி அரசாங்கத்தால் திறக்கப்படுகின்ற மதுக்கடைகள் அடித்து நொறுக்கப்படுகின்றன. உள்ளிருக்கின்ற அத்துணை மதுவையும் தூக்கி தெருவில் வீசி போராட்டம் நடத்துகிறார்கள். ஆனால் கொங்கு மண்டலத்தில் நடக்கின்ற போராட்டம் அமைதியான முறையிலே நாகரிகமான முறையிலே நடந்து கொண்டிருக்கிறது. அதை கெடுப்பதற்கு காவல்துறை தூண்டுகோளாக மாறியிருக்கிறது. எங்களை பொறுத்தவரை தமிழக அரசை கவிழ்ப்பதற்கு, அப்படி மூடவில்லை என்று சொன்னால்
ராஜினாமா செய்து விடுவேன் என்று நடித்துவிட்டு அந்த இடத்திலிருந்து நகர்ந்தவுடன் காவல்துறையை அடிக்க சொல்லி இருக்கிறீர்களே, என்ன நியாயம் இது? இவருக்கு ராஜினாமா செய்ய வேண்டாமா? உங்களை தேர்ந்தெடுத்த அந்த தொகுதியிலே பெண்களை கேவலமாக காவல்துறை அடித்திருக்கிறது, இதற்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்ய வேண்டாமா? 122 எம்எல்ஏக்களிலே ஒன்று குறையும் என்று எல்லோரையும் உசுப்பேத்துகின்ற வகையிலே பேசிச் சென்றிருக்கிறீர்களே, அல்லது அடிபட்டவர்களை நீங்கள் வந்து பார்த்தீர்களா? அதை பார்க்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு கிடையாதா? அடிபட்ட பெண்களை வந்து பார்க்க வேண்டாமா? இனி சட்டமன்ற தொகுதிக்குள்ளே எந்த ஊருக்கும் உங்களால் செல்ல முடியாது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறீர்கள். கொங்கு நாட்டு பெண்கள் அத்தனை பேரையும் இன்றைக்கு கொதிக்க வைத்திருக்கிறீர்கள். இதற்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆட்சியாளர்கள் காவல்துறையை வைத்து அடித்துவிட்டு இன்றைக்கு வேடிக்கை பார்க்கிறீர்கள். நீங்களே அடித்துவிட்டு எங்களை நீங்களே கைது செய்வீர்களா? பிறகு கைது செய்து விடுவித்து விட்டு நாங்கள் தான் கைது செய்தவர்களை விடுவித்து விட்டோம் என்று சொல்லுவீர்களா? அடித்த காவல்துறை அதிகாரி பாண்டியராஜனுக்கு என்ன தண்டனை? துறை ரீதியாக நடவடிக்கை எடுப்போம் என்று உயர் நீதிமன்றத்திலே வாக்குறுதி கொடுத்திருக்கிறீர்கள். துறை ரீதியாக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்? அவரை குறைந்தபட்சம் தற்காலிக பதவி நீக்கம் செய்திருக்கிறீர்களா, அல்லது இடமாறுதலை செய்திருக்கிறீர்களா? யார் தடுத்தார்கள்? இந்நேரம் இடமாறுதலை செய்திருக்க வேண்டாமா? நாங்கள் எல்லாம் அமைதியாக இருக்கிறோம் என்று வேடிக்கை பார்க்கிறீர்களா? விடமாட்டோம். எங்கள் பெண்களை தொட்ட காவல்துறை அதிகாரிகளை ஒருபோதும் விடமாட்டோம். அதை கேவலமாக நினைப்பவர்கள் நாங்கள். நடவடிக்கைகளை காவல்துறை உடனடியாக எடுக்க வேண்டும். தமிழக முதலமைச்சர் இங்கே தாக்குதலில் ஈடுபட்ட அத்தனை காவல்துறை அதிகாரிகள் மீதும் தாமதப்படுத்தாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், தமிழகத்திலே